Hi friends, இன்னைக்கு நம்ம principles of inheritance and variationல gene mutation பார்க்கலாம். Welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Gene mutation ஏன் இதுக்கு பேர் வச்சாங்கன்னா, இங்க வந்து ஒரு குரோமோசோம் இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது இந்த குரோமோசோம்ல நிறைய ஜீன்ஸ் இருக்கும். அதுல ஒரு பர்டிகுலர் ஜீன்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கூட ஒரு பர்டிகுலர் ஜீன்ல மியூட்டேஷன் நடக்கிறதுனால இதுக்கு பேர் ஜீன் மியூட்டேஷன். அந்த ஜீன்ல ஒரே ஒரு பேஸ் பேர்ல மட்டும் மியூட்டேஷன் நடந்தா அது பாயிண்ட் மியூட்டேஷன். மோர் தென் ஒன் பேஸ் பேரில் மியூட்டேஷன் நடந்தால் அது கிராஸ் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜீன் மியூட்டேஷனை நம்ம வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று சப்ஸ்டிடியூஷன் ஜீன் மியூட்டேஷன், இன்னொன்று ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படிங்கிறோம். சப்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் பேருக்கு பதிலாக இன்னொரு பேஸ் பேர் வந்து மாறிடுவாங்க. அப்படியே உள்டாவா ஏ அப்படிங்கிற பேஸ் பேர், அடினைன் அப்படிங்கிற பேஸ் பேர் இருந்தால் அதுக்கு பதிலாக குவானைன் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ் பேர் சேஞ்ச் ஆகிடுவாங்க, சடன் சேஞ்ச் ஆகிடுவாங்க. அதைத்தான் சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறோம். ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று. இதை ஃபர்தராக ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம், ட்ரான்சிஷன் ட்ரான்ஸ்வர்ஷன். இதை பற்றின டீட்டெயில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷனுங்கிறது எந்த பாயிண்டில் மியூட்டேஷன் நடந்திருக்கோ, எந்த பேஸ் பேரில் சேஞ்ச் நடந்திருக்கோ, அதிலிருந்து த ரீடிங் ஃப்ரேம்னு சொல்வோம். அந்த ஜீனில் இருக்கக்கூடிய கோடான்ஸை மூணு மூணாக அப்படியே படிச்சுட்டு போவோம் இல்லையா, அந்த ஃப்ரேம் வந்து அப்படியே உல்டாவா ரீடிங் வந்து மாறி போயிடும். அதுதான் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். இதுல இன்சர்ஷன் டெலிஷன் இந்த ரெண்டு காரணத்தினால ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் நடக்குது. இது இல்லாம நான்சென்ஸ் மியூட்டேஷன்னா என்ன, மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன்னா என்ன, சேம் சென்ஸ் மியூட்டேஷன்னா என்ன, இந்த டீடைல்ஸ்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஜீன் மியூட்டேஷனில் இப்போ வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் மியூட்டேஷன் பார்க்க போகிறோம். ஸோ சப்ஸ்டிடியூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி வி ஷுட் நோ நைட்ரோஜினஸ் பேசஸ். வி நோ தட் தெர் ஆர் டூ குரூப்ஸ் ஆஃப் நைட்ரோஜினஸ் பேசஸ், ஒன்று பியூரின் இன்னொன்று பிரிமிடின். பியூரின் வந்து அடினைன் குவானைன், பிரிமிடின் வந்து தைமின் அண்ட் சைட்டோசின். ஸோ பிரிமிடின் ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம், ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போகும்போது உங்களுக்கு டிசியை கிழிச்சு கொடுப்பாங்க. ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு வரும்போது டிசி வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் ஈஸியாக நம்ம வச்சுங்க. ஓகே, ஸோ இப்போ ட்ரான்சிஷன் ட்ரான்ஸ்வர்ஷன் டூ டைப் சப்ஸ்டிடியூஷனில் இருக்குது. ட்ரான்சிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பியூரினை இன்னொரு பியூரின் வந்து ரீப்ளேஸ் பண்ணும், இல்லைன்னா ஒரு பிரிமிடினை இன்னொரு பிரிமிடின் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஸோ வித்தின் பியூரின், வித்தின் பிரிமிடின் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க போகுது. எக்ஸாம்பிளுக்கு அடினைனுக்கு பதிலாக குவானைன் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ டி ஜிங்கிற சீக்வன்ஸில் ஜி டி ஜி அடினைனுக்கு பதிலாக ஜி வந்திருக்கு. இந்த மாதிரி நடந்திருந்தால் அதை வந்து ட்ரான்சிஷன் போகும், ஒரு பியூரினை இன்னொரு பியூரின் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடத்துல டி டி ஜின்னு இருக்குன்னா சி டி ஜின்னு கன்வெர்ட் ஆயிருக்கு. இங்கே டீக்கு பதிலாக சி வந்திருக்கு, ஒரு பிரிமிடினை இன்னொரு பிரிமிடின் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அதனால் இதை வந்து நம்ம ட்ரான்சிஷன் அப்படிம்போம். அதே ட்ரான்ஸ்வர்ஷன்ங்கிறது பியூரின் இஸ் ரீப்ளேஸ்ட் பை பிரிமிடின், ஒரு பியூரினை பிரிமிடின் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். அதே பிரிமிடின் இஸ் ரீப்ளேஸ்ட் பை பியூரின், பிரிமிடினை பியூரின் வந்து ரீப்ளேஸ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க, இப்படி ஒரு சீக்வன்ஸ் அடினைன் தைமின் சைட்டோசின் இப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குன்னா, இங்கே வந்து அடினைனுக்கு பதிலாக டிடிசி தைமினோ இல்லை சிடிசி சைட்டோசினோ வந்திருக்கும். அடினைனுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பிரிமிடின் வந்திருக்கும். அதே இன்னொரு சான்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, டிசிஜிங்கிறதுல உங்களுக்கு இந்த டீக்கு பதிலாக ஜிசிஜியோ இல்லை ஏசிஜியோ, இந்த பிரிமிடினுக்கு பதிலாக இங்கே பியூரின் வந்துடும், ஏதோ ஒரு பியூரின் வந்துடும் பிரிமிடினுக்கு பதிலாக. ஸோ இந்த மாதிரி நடக்கிறத நம்ம ட்ரான்ஸ்வர்ஷன் அப்படின்னு சொல்வோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்னா என்ன, எந்த பிளேஸில் மியூட்டேஷன் நடக்குதோ அங்கேருந்து இந்த ரீடிங் ஃப்ரேம் மாறிடும். இங்கே ரீடிங் ஃப்ரேம் எப்படி இருக்குது, ஏடிடி சிஜிசி டிஜிஏ அப்படின்னு இருக்குது. இன்கேஸ் இந்த இடத்துல வந்து ஜி ஆட் ஆகுதுன்னு வச்சுங்க, இன்சர்ஷன்னா அடிஷன். இப்போ பாருங்கள், ஏடிஜின்னு மாறிடும், இந்த டியும் இந்த சிஜியோட போய் சேர்ந்துடும், டிசிஜின்னு மாறிடும், இந்த சி இந்த டிஜியோட சேர்ந்துடும், சிடிஜின்னு மாறிடும், ஏ தனியாக போயிடும். இப்போது எந்த இடத்துல வந்து மியூட்டேஷன் நடந்துச்சோ அங்கேருந்து ரீடிங் ஃப்ரேம் வந்து அப்படியே மாறிடுச்சு, இது ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீனும் மாறிடும். அதே மாதிரி தான் டெலிஷன், இந்த இடத்துல டி அப்படிங்கிற ஒரு பேஸ் பேர் வந்து டெலிட் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், ரிமூவ் ஆயிடுதுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துலேருந்தே ரீடிங் ஃப்ரேம் வந்து மாறி போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டி போயிடுச்சு, அப்போ ஏடி சி இந்த மூணும் சேர்ந்துடும், அப்புறம் ஜிசிடி இந்த மூணும் சேர்ந்துடும், அப்புறம் ஜிஏ தனியாக இருக்கும். ஸோ இதனால் டெலிஷன்னாலையும் இங்கே ரீடிங் ஃப்ரேம் வந்து மாறி போயிடுது. இதைத்தான் நம்ம ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஜீன் மியூட்டேஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நான்சென்ஸ் மியூட்டேஷன். நான்சென்ஸ் அப்படின்னாலே ஸ்டாப் பண்ணிடுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் ஸ்டாப்ஸ் த பாலிபெப்டைட் சிந்தசிஸ், எங்கே மியூட்டேஷன் நடந்துச்சோ அந்த இடத்துலேருந்து அதுக்கப்புறம் பாலிபெப்டைட் சிந்தசிஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏடிடி
சிஜிசி டிஜிஏ ஏடிஜி டிடிஏன்னு இருக்கும் வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பாலிபெப்டைடை சிந்தசிஸ் பண்ணும். இந்த ஏடிஜிங்கிற இடத்துல ஏடிடி அப்படின்னு இந்த இடத்துல மியூட்டேஷன் நடந்துருச்சு, பாயிண்ட் மியூட்டேஷன் நடந்துருச்சுன்னா இந்த இடத்துல எம்ஆர்என்ஏ டிரான்ஸ்கிரைப் ஆகி வரும்போது என்ன வரும், யுஏஏ வரும், விச் இஸ் எ ஸ்டாப் கோடான். அப்போது ஃபுல்லாக ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகாமல் இதோட ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டாப் ஆயிரும். இதுக்கப்புறம் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது. ஸோ இன்கம்ப்ளீட் பாலிபெப்டைட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால, இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன் வரதுனால அது நான் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனாக மாறிடும். இந்த மியூட்டேஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ரோட்டீன் நான் மியூட்டேஷன் நான் ஃபங்க்ஷனலாக இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து யுஏஏக்கு பதிலாக இந்த ஏடிடி இருக்க மாதிரியே ஏடிசினோ இல்லை ஏசிடினோ எந்தையாவது ஒரு இடத்துல டிஎன்ஏல மியூட்டேஷன் நடந்துச்சுன்னா ஏடிசி உங்களுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணும், யுஏஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். இது யுஜிஏவை ப்ரொடியூஸ் பண்ணும். இது எல்லாமே நான் இது எல்லாமே ஸ்டாப் கோடான் தான். அப்போ ஸ்டாப் கோடான் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுக்கப்புறம் பாலிபெப்டைட் சிந்தசிஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஏடிடி ஏடிசி ஏசிடின்னு இந்த மூணில் ஏதாவது டிஎன்ஏல சேஞ்ச் நடந்து மியூட்டேஷன் நடந்து ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம நான்சென்ஸ் மியூட்டேஷன் அப்படிமோ. நெக்ஸ்ட் மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இன்வால்வ்ஸ் சேஞ்ச் இன் கோடான் தட் ப்ரொடியூஸ் டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிடி சிஜிசி டிஜிஏ டிடிஏன்னு இருக்குது. இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு அடிஷன் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல ஜி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த என்டையர் ரீடிங்கும் மாறிடுமா, ஏடிடி அதுக்கப்புறம் சிஜி அடிஷன் ஆகிருக்கு ஜி, அதுக்கப்புறம் என்னமோ சிடிஜி வரும், சிடிஜி அண்ட் தென் ஏடிடி வரும் ஏ. ஸோ எங்கே அடிஷன் நடந்துச்சோ அங்கேருந்து என்டையர் ரீடிங் ஃப்ரேமும் மாறிடுச்சு, ஃப்ரேம் ஷிஃப்ட்லேயே நம்ம பார்த்தோம். அப்படி மாறும்போது இது ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீனும், இது ப்ரொடியூஸ் பண்ணுற அமினோ ஆசிட், இது எல்லாம் அமினோ ஆசிட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் வந்து நான் ஃபங்க்ஷனலாக இருக்கும். நெக்ஸ்ட் சேம் சென்ஸ் ஆர் சைலண்ட் மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து டிஜெனரசின்னு படிச்சிருப்போம். ஒரு அமினோ ஆசிட்க்கு மோர் தென் ஒன் கோடான் கோட் பண்ணிச்சுன்னா அதை டிஜெனரசிம்போ, அதுதான் இங்கே காரணமாக இருக்குது. கோடான் வில் பி சேஞ்ச்டு, கோடானில் சேஞ்ச் வந்துடும், ஆனால் அமினோ ஆசிட் அது ப்ரொடியூஸ் பண்ணுற அமினோ ஆசிடில் சேஞ்ச் வராது. ஸோ நோ சேஞ்ச் இன் ப்ரோட்டீன், அதனால் ஃபீனோடைப்பில் எந்த சேஞ்சுமே வராது, ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனே ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஜிசிஏ அப்படிங்கிறதுல இந்த ஏக்கு பதிலாக டி வந்துடும், அதே மாதிரி ஜிசிஜியில் இந்த ஜிக்கு பதிலாக சி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மியூட்டேஷன் நடந்தாலுமே ஜிசிஏ ஜிசிடி ஜிசிஜி ஜிசிசி எல்லாமே அர்ஜினைனை தான் கோட் பண்ணும். அப்போ மியூட்டேஷன் நடந்தாலும் அது கோட் பண்ணுற அமினோ ஆசிடில் எந்த சேஞ்சும் வரல, அதனால தான் இந்த சைலண்ட் மியூட்டேஷன் ஆர் சேம் சென்ஸ் மியூட்டேஷன் அப்படிங்கிறாங்க. இந்த மியூட்டேஷனால் எந்த பாதிப்பும் வராது, ப்ரோட்டீன் ஃபங்க்ஷனலாகவே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் அதர் திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் ஜீன் மியூட்டேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.